أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 8:30 வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 4 வாரங்களாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் ஆதாரங்களை காட்டி உங்கள் முன்னால் நாம் விளக்கியிருந்தோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கின்றீர்களே என்று கேள்வி வினாக்கள் மூலமாக தங்களுடைய புருவங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே அவைகளுக்கு பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுநர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாதத்தின் அடிப்படையாக ஒரு இறையறிவிப்பை வைத்தார்கள். அந்த இறையறிவிப்பு என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் மசீஹ் இப்னு மரியம் இறந்துவிட்டார். அவரின் சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் அவர்களுக்கு அறிவித்ததாக அவர்கள் கூறினார்கள். இதுதான் அவர்களுடைய வாதத்தின் அடிப்படை, இதுதான் அவர்களுடைய வாதத்தின் முதன்மையான வாதமாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மசீஹ் இப்னு மரியம் இறந்து விட்டார், அவரின் சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் தனக்கு அறிவித்ததாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இந்த இறையறிவிப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது இதில் 2 அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது ஒரு அம்சம். இரண்டாவது, நானே வரவேண்டிய அந்த ஈசா என்பது. ஒன்று, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். இரண்டாவது, எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப நான் வந்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடையவில்லை, இன்றளவும் உயிருடன் உடலுடன் வானத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாதமே அடிபட்டு போயிடும். இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்ல வேண்டியதே இல்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது பொய் என்றால் இந்த வாதத்தினுடைய இரண்டாவது பகுதி, வாக்குறுதிக்கு ஏற்ப தோன்றிய அந்த ஈசா நீதான் என்கின்ற அந்த வாதமும் அடிபட்டு போய்கிறது. எனவே ஆலிம் பெருமக்கள் திருக்குர்ஆனிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் விண்ணில் உயிருடன் இருக்கிறார்கள், கடந்த 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டினால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் முடிந்து போய்விட்டது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதமும் பொய்யானதாகிவிடும். ஏன் முன்வரவில்லை? திருக்குர்ஆனிலிருந்து வசனங்களை எடுத்து வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் ஒரு மனிதன் ரசூல் என்ற நிலையில், ஒரு மனிதன் என்ற நிலையில் விண்ணில் வாழ்கிறார்கள் என்பதை ஏன் நிரூபிக்க முடியவில்லை? ஆனால் நான் கடந்த நிகழ்ச்சியிலும் கூறியது போன்று இவர்களால் ஆதாரத்தை காட்டவே முடியாது. நிராசையடைந்து இவர்கள் இந்த கொள்கையை கைவிட்டு விடுவார்கள். மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இதை எழுதி வச்சிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த மௌலைமார்கள் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இருக்கின்றார்கள்,
என்கின்ற கொள்கையே கைவிட்டு விடுவார்கள் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய சந்ததிகளாலும் நிரூபித்து காட்ட முடியாது, சந்ததிகளின் சந்ததிகளாலும் நிரூபித்து காட்ட முடியாது. எவராலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் உயிரோடு பவனி வருகிறார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதம் கடந்த 120 ஆண்டுகளாக அகமதியா முஸ்லீம் ஜமாத்தால் எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. பல ஆதாரங்களை திருக்குர்ஆனில் இருந்து நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுதும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை இந்த ஆலிம்களால் திருக்குர்ஆனில் இருந்தோ ஹதீஸ்களில் இருந்தோ எடுத்து காட்ட முடியாது. மாறாக இன்றைய இந்த ஆலிம்கள் பாமர முஸ்லீம்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாமர முஸ்லீம்கள் திருக்குர்ஆனினுடைய வசனங்களுக்கு விரிவுரையை இந்த மௌலவிமார்களிடம்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மௌலவிமார்கள் பகுத்தறிவை ஒருபுறம் தூக்கி வைத்து விட்டு பகுத்தறிவுக்கு மாற்றமான முறையில் ஒரு கொள்கை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமோ அப்போது இந்த இஸ்லாம் மகோதர நிலையை அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தில்தான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள். சாதாரண விஷயம் அல்ல இது, சாதாரண வார்த்தை அல்ல. எப்போது இஸ்லாமிய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் தோன்றிய ஒரு இறை தூதரை, திருக்குர்ஆனில் 3வது அதிகாரம் 50வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறுகிறான். எனவே இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் இறை தூதராக தோன்றிய ஒருவர் விண்ணில் வாழ்கிறார் என்பது இஸ்லாத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது என்பதை முஸ்லீம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், பாமர முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று எப்போது இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்போது இஸ்லாம் மகோதர நிலையை அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமும் இல்லை. கடந்த வார நிகழ்ச்சிகளில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக பல திருக்குர்ஆன் வசனங்களை எடுத்து வச்சு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போன்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது திருக்குர்ஆனின் 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் இறைவன், இதே பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள், இதிலேயே நீங்கள் மரணமடைவீர்கள், இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று மனிதர்களை பார்த்து கூறுகின்றான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர்தான், ஒரு நபிதான் என்று ஏற்றுக்கொள்ளும் இந்த முஸ்லிம்கள், அவர்கள் பூத உடலோடு வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற கொள்கையை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியானால் அவர் ஒரு மனிதர் அல்ல என்று பொருள் கூற வேண்டுமா? இல்லை என்றால் இதற்கு என்ன விளக்கம் என்று தாங்கள் கூறுங்கள். திருக்குர்ஆனினுடைய 7வது அதிகாரம் 26வது வசனத்தை இங்கே எடுத்து சொன்னீங்க. அந்த வசனத்தில் இதே பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள், இதிலேயே நீங்கள் மரணமடைவீர்கள், இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று இறைவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனினுடைய 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் இறைவன் இதை குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் என்றால் அவர்கள் இந்த பூமியிலேயே வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணமடைய வேண்டும், இந்த பூமியிலிருந்தே அவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று இறைவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறார். இது இறைவனுடைய ஒரு நடைமுறை, இறைவனுடைய ஒரு சுன்னத்துல்லா. உலகில் தோன்றிய எல்லா மனிதர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணமடைய வேண்டும், இந்த பூமியிலிருந்தே எழுப்பப்பட வேண்டும். இது ஒரு பொது நியதி. இதற்கு மாற்றமாக இன்று முஸ்லீம் ஆலிம்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொல்றாங்க.
இன்னும் ஒருபடி மேலே போனா வானம் நாங்கள் சொல்லலையே, பூமி அல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் மனிதர் என்றால் அவர் பூமியிலேயே வாழ வேண்டும் என்று இறைவன் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வாழாமல் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது பூமி அல்லாத ஒரு இடத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவர் மனிதர் அல்ல என்று சொல்ல வேண்டும். அல்லது திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் தவறு என்று சொல்ல வேண்டும். இறைவனுடைய செயல்முறை நடைமுறை இறைவன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே முஸ்லீம் ஆலிம்கள் சிந்திக்க வேண்டும், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் பூமியில்தான் வாழ வேண்டும், பூமியில்தான் மரணிக்க வேண்டும், பூமியிலிருந்தான் எழுப்பப்பட வேண்டும். மரணிக்கிறது எழுப்பப்படுவதை விட்டுருங்க, வாழ்றது பூமியில் வாழ்கிறார்களா? இதை கூட சொல்லுவாங்க, திருப்பி வந்து அவர் பூமியில தானே மரணிக்க போறாரு என்று கூட இந்த ஆலிம்கள் சொல்லலாம். ஆனால் வாழ்வது பூமியில் அவர்கள் வாழ்கிறார்களா? அழகான முறையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணிக்க வேண்டும், இந்த பூமியிலிருந்து தான் எழுப்பப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி, இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் படியும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இல்லை, மாறாக அவர்கள் பூமியிலேயே வாழ்ந்து பூமியிலேயே மரணமடைந்து விட்டார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அல்லாட்டி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் வானத்திலும் வாழலாம் என்று ஒரு விதிவிலக்காக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு சொல்லவில்லை, எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரு பொது நியதியை இறைவன் இந்த 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்றால் அவர்கள் இந்த பூமியிலேயே தான் வாழ வேண்டும், பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தில் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை வந்துவிடுகிறது, ஒரு தெய்வீகத்தன்மை வந்துவிடுகிறது என்று நாம் சொல்லலாம். முஸ்லீம்களாகிய நாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்று நம்புகிறோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வம் என்றோ தெய்வத்தன்மையை பெற்றவர் என்றோ நாம் நம்புவதில்லை. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே தான் வாழ வேண்டும், இது அல்லாஹ்வினுடைய பொது நியதி. இதற்கு மாற்றமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், நான் முன்பு கூறியது போன்று அவர் மனிதர் அல்ல என்று நாம் சொல்ல வேண்டும், அல்லது திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் தவறு என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது கருத்திற்கு இதில் இடமில்லை. கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்வதால் அவர்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இன்று உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 1/3 கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தெய்வத்தன்மை அவர்களுக்கு எப்போது வந்தது என்று கேட்டால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உயிரோடு வாழ்கிறார்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் திருக்குர்ஆனில் 17வது அதிகாரம் 94வது வசனத்தில், இதற்கு முன்பும் நான் எடுத்துக் கூறியிருக்கிறேன், அந்த மக்கத்து காஃபிர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, முஹம்மதே, நீர் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் கண்முன்னால் வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும், நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அவ்வாறு கொண்டு வந்தால்தான் நீங்கள் வானத்திற்கு ஏறி சென்றதை நாங்கள் நம்புவோம்
என்று அந்த மக்கள் கூறினார்கள். அப்போது இறைவன் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்ல சொன்னான், குல் சுப்ஹான ரப்பி அல் குந்தும் இல்லா பசர ரசூலா என்று நீர் பதில் சொல்லு என்று அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். என் இறைவன் தூயவன், நான் ஒரு மனித ரசூல் தான் என்று இறைவன் பதில் சொல்ல சொன்னான். நான் ஒரு மனித ரசூல், எனவே மனிதனுக்கு அப்பாற்பட்ட முறையில், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட முறையில் விண்ணிற்கு செல்வது சாத்தியமில்லை என்பதை உணர்த்தும் வகையில் அல்லாஹ் சொன்னான், குல் சுப்ஹான ரப்பி, அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று கூறும். விண்ணிற்கு செல்வது அல்லாஹ்வுடைய பரிசுத்தன்மைக்கு மாற்றமானது என்பதை புரிய வைக்கும் விதத்தில் அல்லாஹ்வுடைய பதில் அங்கே அமைந்திருந்தது. இப்போது கூறுங்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல், மனித ரசூல் என்ற நிலையில் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியுமா? ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியாத போது இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும் இறை தூதராக தோன்றிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியுமா என்பதை முஸ்லீம்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். உலக மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்கள் 1/3 இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்படி பெரும்பான்மையான இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களில் அதிகபட்சமான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வழிபட்டு கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்க்க போனோம்னா, அல்லாஹ் திருக்குரானில் 16:21-22 கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹுவையன்றி எவர்களை அழைக்கின்றனரோ அவர்களால் எதையும் படைக்க முடியாது, மேலும் அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்ல, மேலும் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அப்போ இங்கே என்ன சொல்கிறான், எவர்களை அல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்றார்களோ, எவர்கள் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் மரணமடைந்தவர்கள் என்று இங்கே சொல்கிறான். அப்படி பார்க்கணும்னா ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்று அழைக்கின்றார்களே, அப்போது இந்த வசனத்திற்கேற்ப அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற கருத்துக்கு நாம் வர முடியும் அல்லவா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கம். திருக்குர்ஆனினுடைய 16:21-22 ஆகிய வசனங்களை இங்கே எடுத்து வச்சிங்க. அதில் அவர்கள் அல்லாஹுவை அன்றி எவர்களை அழைக்கின்றனரோ அவர்களால் எதனையும் படைக்க முடியாது, மேலும் அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்ல, மேலும் எப்போது எழுப்பப்படுவர் என்பதனை அவர்கள் அறிவதில்லை என்று இறைவன் கூறுகின்றான். 16:21-22 ஆகிய வசனங்களில். இப்போது நீங்க சொன்ன மாதிரி உலக மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்கள் 1/2 இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக, தெய்வமாக, இறைவனாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனே திருக்குர்ஆன்ல இதுக்கு சாட்சியம் பகிர்ந்துட்டான். அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று அழைத்தார்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக வழிபடுவதற்கு சாட்சியம் பகிர்ந்து விட்டான். அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்று சொன்னால், திருக்குர்ஆனினுடைய இந்த வசனத்தின்படி அவர்கள் மரணமடைந்தவர்கள். ஏனென்றால் யாரெல்லாம் அல்லாஹ்வை அன்றி இறைவனாக அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். இன்று
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுளாக யார் வணங்கப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதனை அழைக்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதன் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். மரணமடையவில்லை என்று சொன்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் இறைவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த ரெண்டை தவிர மாற்று கருத்துக்கு இடமில்லை. இறைவன் அவர்கள் மரணம் அடைந்தவர்கள் என்று சொன்னதோடு மட்டும் விடவில்லை, உயிர் உள்ளவர்கள் அல்லர் என்றும் கூறுகின்றான். ஒட்டக்கத்தருக்கு ரெட்டத்தாப்பல் அல்ல போட்டான். அவர்கள் மரணம் அடைந்தவர்கள் என்று மட்டும் சொல்லாமல் உயிர் உள்ளவர் அல்லர் என்றும் கூறுகின்றான். எனவே இவர்களெல்லாம் இறைவனாக வழிபடப்படுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த கருத்தை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது சிலர் இவ்வாறும் கேட்கக்கூடும், சாஹிப் பாபாவை இன்று கடவுளாக லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் என்ன மரணித்து விட்டாரா, அவர் கடவுளாகத்தானே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வியாகவும் தெரியும். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அவர்கள் எதனையும் படைக்க முடியாது. ஒருத்தர் கடவுள் என்று சொன்னால் படைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கணும். இப்ப சாய்பாபா கடவுள் என்று சொன்னால் அவருக்கு படைக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் படைக்கப்பட்டவர்களே என்று சொல்றான். அடுத்து அவ்வாறு அழைக்கப்படுபவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர் அல்லர் என்று சொல்றான். இந்த வசனத்தை அரபி அகராதியின்படி நம்ம பார்த்தால், அரபி அகராதியின் அடிப்படையில் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதற்கு அரபியில் ஜிம்லா இஸ்மியா என்று சொல்வார்கள். அதாவது இது மூன்று காலங்களையும் குறிக்கும், நிகழ்காலத்தையும் குறிக்கும், இறந்த காலத்தையும் குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும். மூன்று காலத்தின் அர்த்தத்தையும் கொண்டுள்ளது இந்த வசனம். அதாவது அவர்கள் மரணமடைவார்கள், யாரெல்லாம் கடவுளாக வழிபடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைவார்கள், மரணமடையக்கூடியவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று மூன்று காலங்களிலும் இதற்குரிய பொருளை கொள்ளலாம் என்பது இந்த வசனத்தின் அமைந்திருக்கின்ற நியதியை பார்த்து அரபி அகராதியின்படி நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு லா இக்ராஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் இல்லை என்று நாம் பொருள் கொண்டால், மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் முன்பும் இல்லை, இப்பொழுதும் இல்லை, இனியும் இருக்காது என மூன்று காலத்தையும் அது கொண்டதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு பொருள் கொண்டதாகத்தான் இந்த வசனமும் அமைந்திருக்கிறது. இந்த வசனத்தில் சாஹிபாபா அவர்கள் கடவுள் என்றால் அவர்கள் எதனையும் படைக்கவில்லை, ஒன்று. இரண்டாவது, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே இந்த மூன்று அடிப்படையிலும் அவர் கடவுள் இல்லை என்பதை மிக தெளிவான முறையில் இந்த வசனம் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எனவே ஒரு வாதத்திற்காக அவர்கள் சாய்பாபா இன்னைக்கு கடவுள் என்று மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர் என்ன மரணித்து விட்டாரா என்று ஒரு வாதத்திற்காக கேட்கலாம். ஆனால் திருக்குர்ஆனில் இந்த வசனம் கையாளப்பட்டிருக்கின்ற அரபி அகராதியின்படி மூன்று காலங்களையும் இது குறிக்கும். எனவே அவர் மரணமடையக்கூடியவர், எனவே அவர் கடவுள் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கிறான். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று விண்ணில் வாழ்கிறார்கள், உயிரோடு வாழ்கிறார்கள், கடவுள் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர் மரணமடைந்தவர் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. எனவே
ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார் என்று திருக்குர்ஆன் சாட்சி பகிர்ந்திருக்கிறது. திருக்குர்ஆனே கூறுகிறது, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அல்லாஹ் என்று வழிபட்டார்கள் என்று திருக்குர்ஆன் சாட்சி பகிர்ந்திருக்கிறது. எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொய்யான கடவுள் என்ற நிலையிலும் மரணம் அடைந்திருக்கிறார். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் மூன்று காலங்களை குறிக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக்கப்பட்டவர், எனவே அவர்கள் மரணித்து விட்டார்கள். இனி யாராவது கடவுளாக வழிபடப்படுகிறார் என்றால் அவரும் மரணிக்கக்கூடியவர். இப்போது யாராவது கடவுளாக தன்னை சொல்லிக்கொண்டு மக்கள் அவர்களை வணங்கி வருகிறார்கள் என்று சொன்னாலும் அவரும் மரணிக்கக்கூடியவர் என்று மூன்று காலகட்டத்தையும் இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் விளக்கி இருக்கிறது. எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது பொருந்தாது என்று சொன்னால் இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு என்ன பொருள் கொள்ள முடியும்? சாய்பாபா அவர்களையும் கடவுளாக வணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார், அவர்களையும் கடவுளாக கருத வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் யாரெல்லாம் கடவுளாக வழிபடப்படுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்லர். அவர்கள் எதனையும் படைக்கவில்லை, மாறாக அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்ற கூற்றின்படி ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உலகில் முதன்மையானவராக கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார். எனவே அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் மிக தெளிவான முறையில் விளக்கியிருக்கிறது. மிக அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. இன்னொரு கருத்து மக்கள்கிட்ட இருந்து வருது, அது என்னென்னா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கைக்கு மாற்றமான முறையில் தந்தையின்றி பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எப்படி மற்ற மக்கள் எல்லாருமே தாய் தந்தை மூலமாக பிறக்கிறாங்களோ, இவர் அப்படி இல்லாமல் இயற்கைக்கு மாற்றமாக தந்தையின்றி பிறந்திருக்கிறார். இது வந்து அவருக்குடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. அந்த சிறப்பு அம்சத்தின் காரணமாக அவர் இன்றும் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே அம்சத்தின் காரணமாக தான் அவர் மீண்டும் இந்த பூமியில் வந்து மரணிப்பார் என்று ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அதற்கு நம்மளுடைய விளக்கம் என்ன என்பதை தெளிவாக கூறுமாறு கேட்டுக்கொண்டீங்க. நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறத, தந்தையின்றி பிறந்திருக்கிறார, அதனால் அவர் விண்ணில் வாழ்கிறாரு, மீண்டும் வந்து அவர் இறப்பார், அவருடைய இறப்பிலும் சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எடுத்து கேட்டீங்க. அன்பிற்குரியவர்களே, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது, இறப்பும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. எனவேதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் அவர்களுடைய பிறப்பை பற்றி மிக தெளிவான முறையிலே விளக்கி கூறினான். அது மட்டுமல்லாமல் அவருடைய இறப்பை பற்றியும் மிக தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறான். மக்கள் புரிந்து கொள்வதில்தான் அதில் தவறிழைத்திருக்கிறார்கள். தந்தையின்றி பிறந்தது ஒரு சிறப்பு அம்சம் என்று நாம் கொள்ள முடியாது. இது இயற்கைக்கு மாற்றமான ஒரு பிறப்பு என்றும் கேட்கிறார்கள் என்றும் சொன்னீங்க. ஆனால் இது இயற்கைக்கு மாற்றமானதும் அல்ல. இன்று விஞ்ஞானம் இதனை நிரூபித்திருக்கிறது. தந்தையின்றி பிறப்பது சாத்தியம் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம பத்திரிகைகளிலும் பார்த்துருக்கோம், 6 வயது பெண் குழந்தை கருத்தரித்திருக்கிறாள், 8 வயது பெண் குழந்தை கருத்தரித்திருக்கிறாள். பிறக்கின்ற பொழுதே அந்த குழந்தையினுடைய வயிற்றில் ஒரு கரு இருந்தது என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். விஞ்ஞானமும் இதற்கு ஆமோதித்திருக்கிறது. எங்கேயோ பாம்பு வெடிக்கும் போது இன்னொரு இடத்துல இருக்க பெண் கருத்தரித்ததையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகைகளில் பார்த்துருக்கிறோம். எனவே விஞ்ஞானத்திற்கு மாற்றமான முறையில் எதுவும் நிகழவில்லை. இவையெல்லாம் விஞ்ஞானத்திற்கு உட்பட்டு தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இது ஒரு சிறப்பு அம்சம் இல்லை, இயற்கைக்கு மாற்றமானது இல்லை என்பதை மிக தெளிவான முறையில் நம்ம புரிந்து கொள்ளலாம். சயின்ஸில் இந்த ஆண் தொடர்பின்றி பிறக்கின்ற குழந்தை இருக்க, தந்தையின்றி பிறக்கின்ற குழந்தை, அதுக்கு பார்த்தனோடென்சிஸ் என்கின்ற ஒரு டேர்ம், ஒரு பதத்தையே உபயோகப்படுத்துகிறார்கள். விஞ்ஞானமும் இதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறது. எனவே இது ஒரு அபூர்வமான செய்தியாக
நம்ம கொள்ள முடியாது. அடுத்து தந்தையின்றி பிறந்தாரு, அது சிறப்பு அம்சம் என்று சொன்னாலும் அவர் திரும்பி வந்து இறப்பாரே, அப்ப யார் தந்த என்கின்ற கேள்விகள் எல்லாம் வந்து பலவும் எழுவும். எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு சிறப்புக்குரியதாக இருந்தது, அதனால் அவர் விண்ணில் வாழ்கின்றார், சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கிறார் என்று சொல்வது தவறானது, திருக்குர்ஆனுடைய கூற்றுக்கும் விஞ்ஞானத்திற்கும் எதிரானதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் தொடர்பாக விரிவான முறையில் நாம் கடந்த சில வாரங்களாக உங்கள் மத்தியிலே விவாதித்திருக்கிறோம். அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுநர் ஹஜரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இவ்வாறு எழுதுகிறார்கள், தோஃபாயே கோல்டுவியா என்கின்ற புத்தகத்தில் எழுதுகிறார்கள், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையில் உயிரோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய எல்லா வாதங்களும் பொய்யானவை, எல்லா சான்றுகளும் வீணானவை. ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனின் பார்வையில் இறந்து விட்டார் என்றால் நம் எதிரிகளின் கூற்று பொய்யானதாகும், தற்போது இடையில் இருப்பது திருக்குர்ஆனாகும் என்று கூறுகிறார்கள். எனவே நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று திருக்குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உடலோடு உயிரோடு வாழ்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் எவராலும் எப்போதும் காட்ட இயலாது. எனவே நடுநிலையோடு இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த ஈசா இப்னு மரியம் இறங்குவார் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களோ அந்த ஈசா இப்னு மரியம் நான்தான் என்று நான் கௌபத்துல்லாவிலும் நின்று சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுநர் ஹஜரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே சிந்திக்க வேண்டியது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கடமை, எல்லா இறை தூதர்களை போன்றும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிநபர் என்ற நிலையிலும், மனிதன் என்ற நிலையிலும், பொய் கடவுள் என்ற நிலையிலும், இறை தூதர் என்ற நிலையிலும் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்து நாம் ஆதாரங்களை காட்டினோம். இந்த நான்கு நிலைகளிலும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் தெளிவான முறையில் பார்த்திருக்கிறீர்கள். எனவே இது குறித்து நீங்கள் சிந்தியுங்கள், தெளிவு பெறுங்கள் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் 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 ஜிந்தாபாத் 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 ஜிந்தாவோ பழந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் 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 ஜிந்தாபாத் 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 ஜிந்தாவோ பழந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் ஜிந்தாபாத் அஹ்மதியத் அஹ்மதியத்